என்ன 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துருச்சு. ப்ரீ ஹாஃப் இயர்லி சில பேருக்கு நடந்துட்டு இருக்கு. ஃபுல் போர்ஷன் எழுத போறோம்னு ஒரே பயமா இருக்கா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ எல்லா சாப்டர்லேருந்தும் எந்தெந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இது பேசிக்காக என்ன அப்படின்னா 2022-2023 ஹாஃப் இயர்லி க்வெஷ்சன் பேப்பர்ஸ் நான் நிறைய டிஸ்ட்ரிக்டோடதே எடுத்து பார்த்தேன். அதில் எந்தெந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, எந்த க்வெஸ்சன் எவ்வளோ தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, அது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 marks பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர், வெல்கம் டு வேதாந்து. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் அவங்களும் நீங்களும் வந்து ஒரு பார்ட்னராக இருந்து படித்து ரெண்டு பேருமே நல்ல மார்க் வாங்க முடியும். எப்போவுமே படிக்கும் போது நான் தனியாக படிக்கணும், நான் மட்டும் மார்க் வாங்கணும்னு நினைக்காம மற்றவங்களுக்கும் சேர்த்து சொல்லிக் கொடுங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், எக்ஸாமில் மறக்கவே மறக்காது. அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் போடுங்க அப்படின்னு. ஸோ ஐ ஹவ் கம் அப் வித் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொன்னால் மட்டும்தான் எங்களுக்கும் என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது இங்கே நான் காட்டுறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 mark க்வெஸ்சன்ஸ். இதெல்லாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு க்வெஸ்சனுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன்னா இன்டூ 4னா 4 times கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து ஒரு 5 to 6 க்வெஸ்சன் பேப்பர்ஸ் பார்த்தப்போ 4 question paper இந்த க்வெஸ்சன் இருக்குடா, அப்போ இந்த க்வெஸ்சனை நம்ம மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெப்புடேஷன் இருக்க க்வெஸ்சன்லாம் முதல் வேலையாக படிச்சு முடிச்சிடணும், ஓகேவா? தென் ஸோ இந்த க்வெஸ்சன் 2 times கேட்டிருக்காங்க, டிஃபைன் டிரான்ஸ்போர்டேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி க்ரீன் கலரில் நான் கொடுத்துருக்க க்வெஷ்சன்ஸ் எல்லாமே கம்பல்சரி க்வெஷ்சன்ஸ். உங்களுக்கு வந்து 2 marks ஒரு கம்பல்சரி க்வெஸ்சன் வரும். தட் இஸ் 22nd க்வெஸ்சன் நம்பர் ஒரு கம்பல்சரி க்வெஸ்சனாக வரும். அதே மாதிரி 4 marks ஒரு கம்பல்சரி க்வெஷ்சன் வரும். தட் மைட் பி 31 or 32 க்வெஸ்சன் நம்பர் உங்களுக்கு 4 marks கம்பல்சரி க்வெஷ்சனாக வரலாம். அப்போ என்னென்னலாம் க்வெஷ்சனில் கம்பல்சரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் தரவாக நீங்கள் படிச்சுக்கணும், ஓகே? ஸோ இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் டைம் தான் கேட்டிருக்காங்க, அதனால நான் ப்ராக்கெட்ல எந்த ஒரு இதுவுமே போடலை. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் எல்லாம் எதுக்கு படிக்கணும் அதை வந்து கேட்க மாட்டாங்க. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் கேட்பாங்க. 2 mark, 4 mark, 7 mark தானே அப்படின்னு விட்டுறாதிங்க. 2 marks நிறைய இந்த மாதிரி ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கேட்டிருக்காங்க. 4 marks வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸும் வந்து 2 marks கேட்டிருக்காங்க பாருங்க, ஓகே? ஃபைன் தி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் தி எலமெண்ட்ஸ், இது இருக்கு இல்லையா? கார்பன் டை ஆக்சைடில் சியோட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன் வந்து ஒரு 3-4 க்வெஸ்சன் பேப்பரில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த க்வெஸ்சனை விட்டுறவே விட்டுறாதீங்க, ஆல்ரைட்? ஸோ இது 2 times கேட்டிருக்காங்க. நேம் எனி 2 அப்ளையன்ஸ் விச் ஒர்க்ஸ் அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், 2 times கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் டெட்டால் வென் ஆடட் டு வாட்டர் த மிக்சர் டர்ன்ஸ் டர்பிட் வை. ஸோ இந்த க்வெஸ்சன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, ஓகேவா? திரும்பவும் பாருங்கள், ஆக்சிடேஷன் நம்பர்லேயே வந்து கார்பன் டை ஆக்சைடில் இருக்க சியோட இது ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். இங்கே பாருங்கள், மேட்ச் தி ஃபாலோயிங் எல்லாம் 2 marks கேட்டிருக்காங்க. அண்ட் தென் அப்ரிவேஷன் எகெயின் அதே க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 க்வெஸ்சன் பேப்பரில் இதே க்வெஸ்சன் ரிப்பீட் ஆயிருக்கு. எகெயின் இன்னொரு மேட்ச் தி ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கூட கேட்குறாங்க. டயக்ராம் கொடுத்து ஏபிசிடி பார்ட்ஸ் மார்க் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அசர்ஷன் ரீசனிங் கேட்குறாங்க. அண்ட் டிஸ்டிங்விஷ் விரியான் அண்ட் வைராய்ட். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான 2 mark க்வெஸ்சன், ஓகேவா? இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 4 mark க்வெஸ்சனில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அழகாக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க பார்க்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. And differences between ionic and covalent compounds நிறைய தடவை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ப்ளஸ் இதே மேட்ச் இட் வந்து 2 times ரிப்பீட் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ இந்த ஃபில் அண்ட் த பிளாங்க்ஸ் எல்லாம் கேட்கலாம், ஓகே? அண்ட் இந்த மாதிரி கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி இந்த டேபிள் வந்து கம்பல்சரி க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. க்ரீன் கலரில் இருக்கு பாருங்க. ஸோ இட் இஸ் அ கம்பல்சரி க்வெஸ்சன், 4 marks கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், கிவன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச், இது வந்து 4 question பேப்பரில் இருக்குக்கன்னா. ஸோ இந்த க்வெஸ்சனை விட்டுறவே விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேவா? அண்ட் இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் ஆட்டம்ஸ் 2 question papers ரிப்பீட் ஆயிருக்கு.
And adhe mari octet rule with an example 2 question la irukku and uses of plaster of paris 2 question paper la repeat a irukku. So in the repetition irukka question ah modal velaya ukkanu padichirunga adu kudaye seithe indha mari compulsory question um padichu mudichirunga. So in the green color la kuduthirukkadhu ellame compulsory question compulsory liye idu rendu thadava ketirukanga. What is complex tissue? Name the various kinds of complex tissue. So idu romba important ana oru question. Adhe mari indha aqua regia vandu 2 times ketirukanga. And in the match the following same ipdiye 2 times ketirukanga idhe fill in the blanks 2 times repeat a irukku classification of bacteria based on the shape so idhu vandu 3 times repeat a irukku and fill in the blanks mattume ketirukanga paarenga so 4 mark la rendu fill in the blanks rendu true or false neenga just oru 4 word eludhuna podum easy ah mark vaangiralam time um edukave edukadhu just oru 1 minute laye vandu 4 marks vaangiralam pakkam pakkama ukkandhu 4 mark question ku perusa eludhuradhukku this is a very easy option illaya so 1 mark alla konja tharava padichitaley podum avangale indha mari questions alla kudupanga so easy ah indha questions alla attend pannittu poyiralam okay ma Yes, so modern periodic law, use of bases mattum thaniyavum kekkalam illa acid and bases oda uses appdin solli seethum kekkalam differentiate the different types of transpiration and idu problem ketirukanga in the questions alla inga parunga Fleming's left hand rule again vandu repeat a irukku okay fill in the blanks with suitable answers idu vandu na book back solli kudukkum bodhu solli kuduthiruken in the same question so chapter oda 21 illaya so chapter 21 oda book back questions video inum yaralam paakaleyo kandipa paathirunga paatha ungalku idoda answer theriyum and idu vandu compulsory question ah ketirukanga again oru problem mari dhaan irukku so yaralam innum nama channel la subscribe pannaleyo kandipa subscribe panikonga ipo important 7 mark questions paathiralama so 7 mark questions porutha varaikkum indha mari subdivision ah dhaan kekpaanga ore question ketta indha oru question ku 7 mark appdinu eppovume irukka porudilla science la so 2 mark questions 1 mark question ellame kalandu kalandu indha mari a b subdivision kekkalam roman number 1 2 nu kekkalam ipdi dhaan ungaloda 7 mark irukka pogudhu appo 1 mark ah irukkatum illa 2 mark ah irukkatum ellame nama vandu vidama padichu vechukanum okay va so inga paarenga why is it easy to swim in river water than in the sea water 2 times repeat ah irukku indha question adhe mari indha ray diagram question um vandu 2 times repeat ah irukku so object ah na vandu indha places la vecha enakku eppadi form aagum image abingiradha diagram ah na potu kaatanum okay so idhellam vandu 2 times repeat ah irukku and indha question irukku illaya idha mattum vittutinga na avladhaan poochu so characteristic features of fishes vandu na paatha 5-6 question la 4 question paper la ketirukanga சரியா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு க்வெஸ்சன் விட்டுறவே விட்டுறாதீங்க அண்ட் ஆல்சோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பை கிராஃபிக்கல் மெத்தட் இந்த டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்னு சொல்கிறாங்க வை இஸ் இட் கால்டு ஸோ திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம பார்த்தோமா அண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அண்ட் தென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கே அண்ட் சிஎல் பொட்டாசியம் அண்ட் குளோரின் இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க and yes so id ellame vandu single single time la repeat a irukku so id ellame first velaya padichu mudichirunga ipa na kudutha question la eppadi theriyuma prioritize pananum first compulsory question green color la na endha questions alla kuduthirundeno adha modalla ukkanu padichirunga and then repetition appdin solli bracket kulla into 2 into 3 into 4 alla potturunga illaya andha mari questions ah odane ukkanu padichirunga and then single single time keta questions alla padichirunga indha questions ah padichale ungalaala decent ana mark edukka mudiyum kandipa ஓகேவா ஸோ இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் இப்போவே உட்காந்து படிச்சிருங்க ஸோ நீங்கள் வந்து எல்லா புக் பேக் க்வெஷ்சன்ஸையும் வந்து படிக்கலாம் படிக்கலை இதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் ஃபஸ்ட்டு இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் சேஃபான ஜோன்குள்ளே வந்துடுவீங்க தென் உங்களுக்கு டைம் இருந்தால் மற்ற க்வெஷ்சன்ஸ் படிக்கலாம் டைம் இல்லைனா அப்படியே கூட போய் எழுதிட்டு வரலாம் அட்லீஸ்ட் படித்ததை வச்சு ஒரு நல்ல மார்க் வரும் ஆனால் நீங்கள் எல்லாமே படிக்கணும் அப்படின்னு லைன் பை லைன் உட்காந்தாலும் சரி இல்லை புக் பேக் க்வெஷ்சன்ஸ் எடுத்து வச்சு உட்காந்தாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கான்னு தெரியாது ஏன்னா டே 1ல இருந்தே படிச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ ரீகால் பண்ணிட்டு போகலாம் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் இருந்தே படிக்கல இப்போதான் ஃபஸ்ட் டைமே நீங்கள் அந்த லெசனை படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப டைம் இருக்கும் இருக்க டைம் பத்தவே பத்தாது ஸோ கண்டிப்பாக இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறமா டைம் இருந்தால் மற்ற க்வெஷ்சன்ஸை படிங்க இதுதான் கரெக்டான மெத்தட் வேற எந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு மார்க் வர போகிறது கிடையாது அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் என்ன சப்ஜெக்டில் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவோட வரோம் ஸோ பை எவ்ரிவன்